ज्ञानानंदम मयम देवम निर्मलम स्फटिकाकृतिम आधारम सर्वविद्यानां हयग्रीव उपाहास्महे बृंदारण्ये नलिनके भृंगिभूषितमूर्तये नमः कोदंडरामाय जानकीश्चाय मंगलम। नम ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கும் வருகின்ற பக்தர்களுக்கு ஆலயத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் இப்பொழுது இங்கே இந்த நன்னாளிலே அனைவருடைய விசேஷமான பலன்களையும் நிறைவேற்றி கொடுக்கின்ற பெருமாளாக நந்தம்பாக்கம் திரு சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேதராக கோதண்டராம சுவாமியுடைய ஆலயத்திலே வருகின்ற மே மாதம் 6, 7, 8 இந்த 3 தினங்கள் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றபடியால் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்பொழுது திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன। கொடிமரத்துக்கு செப்பு தகடிலே தங்கமலாம் பூசிய புதிய கவசம் ஸ்தாபிதம் செய்ய இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து அனைத்து விமானங்களுக்கும் ராஜகோபுரங்களுக்கும் வர்ணம் தீட்டுதல் போன்ற அநேக திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன। திருப்பணிகள் நிறைவடைந்தவுடன் வருகின்ற சித்திரை மாதம் தமிழ் தேதி 25ஆம் தேதி ஆங்கிலம் தேதி 8ஆம் தேதி காலை 6:30 மணியிலிருந்து 8 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் கோதண்டராமசுவாமி ஆலயத்திலே வெகு விமரிசையாக நடக்க இருக்கின்றபடியால் பக்தர்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ அலர்மேல் மங்கை நாயகாசமேத ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருளையும் ஸ்ரீ கோதண்டராமருடைய அருளையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த கோதண்டராமருடைய வரலாறு என்னவென்றால் முன்பொரு சமயம் அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று யுகங்கள் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே கிருதயுகத்திலே தோன்றின பெருமாள் ரங்கநாத பெருமாள் திரேதாயுகத்திலே தோன்றின பெருமாள் கோதண்டராமனாக ராமாவதாரம் எடுத்த பெருமாள் துவாபரயுகத்திலே கிருஷ்ணாவதாரம் கலியுகத்திலே சாக்ஷா ஸ்ரீ திருவேங்கடமுடையானாக திருப்பதியிலே ஏழுமலையான் தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். அப்படி திரேதாயுகத்திலே அவதாரம் செய்யப்பட்ட ராமபிரான் தசரத மகாராஜாவுக்கு பிறந்து தசரத மகாராஜாவுடைய ஆணைக்கு இணங்கி 14 வருஷம் வனவாசம் சென்றிருக்கின்ற சமயத்திலே அப்படி வனவாசம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளையும் யோகிகளையும் சேவித்து என்னுடைய 14 வருஷம் வனவாசம் நல்லபடியாக பூர்த்தி அடைந்து மீண்டும் அயோத்தி மாநகரம் சென்று ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று அனுக்கிரகம் ஆசை பெற்று கொண்டு வருகின்ற சமயத்திலே இங்கு இருக்கக்கூடிய தற்சமயம் பரங்கிமலை என சொல்லப்படுகின்ற அந்த மலையினுடைய பெயர் பூர்வீக காலத்திலே பிரிங்கிமலை என அழைக்கப்பட்டது. பிரிங்கி மகரிஷி அந்த மலையிலே தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய ஆசிரமம் இப்போ நம்ம ராமர் இருக்கக்கூடிய இந்த நந்தம்பாக்கம். இந்த ஊருக்கு பூர்வீக காலத்துல நந்தவனம் என்று மருவி நந்தம்பாக்கன் ஆயிற்று. இந்த ஊரினுடைய பூர்வீக கால பெயர் நந்தவனம். மகரிஷி பிரிங்கி மகரிஷி இந்த நந்தவனத்துல ஒரு சின்ன ஆசிரமம் அமைத்து இங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் பறித்து கொண்டு அவர் பூஜை செய்கின்ற சிவபெருமானுக்கு பூஜைகள் புரஸ்காரங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே ராமபிரான் வரவாசமாக வந்து கொண்டிருக்கின்ற சமயம் இந்த மகரிஷியை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே மகரிஷிக்கு ராமபிரானை கண்ட ஆசையிலே ராமரிடத்திலே 2 வரங்கள் கேட்கிறார். அப்படி முதல் வரமாக பிரபோ சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் என்னுடைய ஆசிரமத்திலே தேவரீர் 2 நாட்கள் தங்க வேணும் என்று மகரிஷி கேட்கிறார். மகரிஷினுடைய ஆசிரமத்துக்கு ராமர் இணங்கி மகரிஷினுடைய ஆசிரமத்துல தங்குறாராம். அப்படி தங்கின க்ஷேத்திரம்தான் இதுதான் நந்தவனம் நிறைந்த சோலையில் ராமன் தங்கினான் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. இந்த ஊருடைய பெயர் நந்தவனம் என்று மருவி நந்தம்பாக்கன் ஆயிற்று. மகரிஷி இருந்த ஆசிரமத்துல ராமபிரான் இந்த க்ஷேத்திரத்துல 2 நாள் தங்கினதாக ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்படி 2 நாட்கள் ராமபிரான் இந்த க்ஷேத்திரத்திலே தங்கின்ற சமயத்திலே ராமருக்கு தேவையான சிருஷ்டிகள் எல்லாம் மகரிஷி செய்கிறாராம். முடிந்தவுடன் 2 நாட்கள் பூர்த்தி ஆயிற்று. மீண்டும் நான் வனவாசம் தொடர வேண்டும் என்று ராமபிரான் மகரிஷியினிடத்திலே சொல்ல மகரிஷிக்கு ஆசை தாளாமல் சுவாமி அடியேன் தேவரீரிடத்தில் 2 வரம் கேட்டேன். அதிலே முதல் வரமாக தேவரீர் என்னுடைய ஆசிரமத்திலே 2 நாள் தங்கிவிட்டீர். 2வது வரமாக தேவரீருடைய திருப்பட்டாபிஷேக வைபவத்தை அடியேன் இப்பொழுது சேவிக்க வேணும் அப்படின்னு மகரிஷி ஆசையா கேட்கிறாராம். அப்படி ராமர் வந்து விசேஷமான பட்டாபிஷேக திருக்கோலம் அயோத்தியில தான் நடக்கணும்னு ஒரு நிச்சயம் இருக்கு.
இதெல்லாம் தாண்டி பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் பிரஜைகள் யாரும் இல்லாமல் அடியேன் எப்படி பட்டாபிஷேகம் செய்ய கொள்ள முடியும் அப்படின்னு ராமர் கேட்கும் பொழுது சுவாமி ராமரிடத்திலே மகரிஷி அருளை செய்கிறாராம். சுவாமி அடியேன் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் சேவிக்கணும் அப்படின்னா 6 மாச காலமாகும், நட யாத்திரையாக வந்து சேவிக்கணும். ரெண்டாவது, நான் அந்த 6 மாச காலமாக என்னுடைய சிவபெருமானுக்கு பூஜைகள் நின்றுவிடும், ஆகையால் சிவபெருமானின் பூஜையும் நிற்கக்கூடாது, தேவரீருடைய பட்டாபிஷேக வைபவத்தையும் அடியேன் இப்பொழுது சேவிக்க வேணும், அதற்காக எனக்கு அனுக்கிரகம் செய்வாய் அப்படின்னு மகரிஷி கேட்கும் பொழுது, அப்போ இந்த இடத்திலே ராமபிரானும் பிருங்கி மகரிஷியும் எப்படி சம்பந்தப்படுத்துறார் கம்பர் என்றால், ஒரு குழந்தை அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயை அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டான சம்பந்தம் எப்படி இருக்குமோ அதே போல ராமபிரான் அந்த இடத்திலே குழந்தையாகவும் மகரிஷியை தாயாகவும் கம்பர் எழுதியிருக்கின்றாராம். அதாவது ஒரு 10 மாதம் சுமர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் அந்த குழந்தை தன்னுடைய விஷமத்தனங்களாலே பக்கத்தாத்துல போய் திட்டு வாங்கிட்டு வரும் பொழுது அவ எதிர மனமில்லாமல் அந்த தாய் திட்டுவாளாம். ஏன்பா நீ ஏன் வாத்துக்கெல்லாம் போற, அந்த வசுவெல்லாம் உடைக்கிறியா, வாத்துல இருக்கிற பசங்களெல்லாம் அடிக்கிறியா, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசையா செல்லமா திட்டும் பொழுது அந்த குழந்தை சொல்லுமா, அம்மா நான் சமுத்தா இருக்கேன், நான் நன்னா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய் வந்து என் குழந்தை இவ்வளவு அழகா பேசுறதே அப்படின்னு அந்த குழந்தைய அந்த குழந்தை பண்ண விஷங்களெல்லாம் விஷமத்தனத்தை எல்லாம் மறந்து விட்டு தன்னுடைய குழந்தைய வாரி அணைச்சிட்டு முத்தம் கொடுப்பாளோ அதே போல இந்த சமயத்துல ராமபிரான் தன்னுடைய ஆசையெல்லாம் மகரிஷியுடைய காதுல சொல்றாராம். எப்படின்னா, என்னுடைய மடியில சீதைய அமர வச்சுட்டு நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், லக்ஷ்மண பரத சத்ருக்னாதிகள் என்னுடன் இருந்து என்னுடைய பட்டாபிஷேகத்தின் பொழுது வந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வஸ்திரதானம் ராஜ்யதானம் என்று யார் எதை கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தர்மம் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாராம். ஏனென்றால் ராமன் கையில இருக்கிறது கோதண்டம், அந்த கோதண்டம் எப்படி இருக்கும் அப்படியானால் ராமனுடைய சிரசுக்கு மேல இருக்குமா கோதண்டம். அந்த கோதண்டத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால் ராமன் நமக்கெல்லாம் சொல்லுகின்றாராம், என் கோதண்டம் எப்படி தலை நிமிர்ந்து நிற்கின்றதோ அதே போல இந்த பூலோகத்திலே தர்மம் நியாயம் சத்தியம் அனைத்தும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே ராமன் கையில கோதண்டம், பூமியிலிருந்து ராமன் சிரசுக்கு மேல அப்படி ஆசானுபாவம் அரவிந்த தலாயு தாட்சமாக ராமபிரான் அந்த கோதண்டத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாராம். என் கோதண்டம் போல இந்த பூமியில தர்மம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த க்ஷேத்திரத்திலே கோதண்ட ராமனாக உற்சவர் சேவை சாதிக்கிறார். ராமருடைய ஆசை பிரகாரம் தன்னுடைய மடியில சீதையை அமர வச்சுண்டு மூலவர் பட்டாபிஷேக ராமராக சேவை சாதிக்கிறார். இத்தனை ஆசைகளையும் மகரிஷியினுடைய காதுல சொல்ல சொல்ல மகரிஷி அப்படி செவி வழியா சேவிச்ச ராமர் தான் மூலவர் பட்டாபிஷேக ராமர். தன்னுடைய மடியிலே சீதா பிராட்டி, இளைய பெருமாள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், எதிரிலே பக்தாஞ்சினேயர், கிழக்கை நோக்கி ஸ்ரீனிவாச பெருமாள், வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார், இடது பக்கத்திலே பூமி தேவி நாச்சியார், பக்கத்திலே தனி சன்னதியாக அலர்மேல் மங்கை தாயார், இடதுபுறம் கோதாநாச்சியார் ஆண்டாள், வெளி பிராகாரத்திலே 7 அடி ஒசரத்திலே ஆனந்த ஆஞ்சநேயர், தாயாரை பின்னோக்கி சக்கரத்தாழ்வார், மற்றும் தோட்டத்திலே நந்தவனம் என சொல்லப்படுகின்ற தோட்டத்திலே நந்தவன கண்ணனாக ஸ்ரீ கிருஷ்ணர், மடப்பிலி நாச்சியார் மற்றும் ஆழ்வார்கள் ஆச்சாரியன் என்ற அனைத்து மூர்த்திகளும் இந்த சன்னதியிலே சேவை சாதித்து அனைத்து எம்பெருமானும் வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இந்த சன்னதியுடைய மகாத்மியம் எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானுடைய வலது பக்கத்திலே சீதா பிராட்டி சேவை சாதிக்கின்றார் உற்சவராக. மூலவர் ராமருடைய மடியிலே சீதா அமர வச்சிருக்கார். அதனால கல்யாண பிராப்தி, அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தால் விசேஷமாக மகாலட்சுமியை போல் பெண் அமையவாள், பெண்ணாக இருந்தால் தன்னுடைய ஜாதகத்தை ராமரிடத்திலே வழிபட்டு ராமராக ராமரை போல மாப்பிளை அமைவாள், கல்யாண பிராப்திக்கு உகந்த ஸ்தலமாகும் இந்த ஸ்தலம். ஏனென்றால் மூலவர் ராமருடைய மடியிலே சீதா பிராட்டி, உற்சவ ராமருடைய வலது பக்கத்திலே சீதா பிராட்டி என்று கல்யாண திருக்கோலத்திலே சேவை சாதிக்கின்றதனால் கல்யாணமாகாத பெண்களும் ஆண்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் சீக்கிரமாக கல்யாண பிராப்தி ஏற்படும் என்பது சம்பிரதாயம். அப்பேற்பட்ட சென்னையிலே விசேஷமான ஒரு சன்னதி, இந்த சன்னதி இப்படி ஒரு பெரிய சன்னதி, இப்படி ஒரு விசேஷமான பெருமாள் இங்கே இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆகையினால வெகு சீக்கிரமாக வருகின்ற 6ஆம் தேதி அன்று மாலை 5 மணி அளவிலே விசேஷமான மகா கும்பாபிஷேகம்
பெருமாளுடைய அனுகிரகத்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஏழாம் தேதி சாயங்காலம் மகாசாந்தி திருமஞ்சனம் நடைபெற்று எட்டாம் தேதி காலையிலே விசேஷமான ரிஷப லக்னத்திலே 6:30 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றதால் பக்தர்கள் அனைவரும் எம்பெருமானை நோக்கி கோதண்டராமசுவாமி ஆலயத்திற்கு வந்திருந்து இங்கே நடக்க இருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அனுகிரகத்தையும் கோதண்டராமருடைய அனுகிரகத்தையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராதே கிருஷ்ணன். பக்தர்களுக்கு ஒரு விண்ணப்பம், இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீனிவாசா சேவா சங்கத்தினுடைய தலைவர் திரு எம் வீரராகவ ரெட்டியார் அவர்கள், அவரை தொடர்ந்து இப்போ இவர் வந்து நம்மளுடைய ஸ்ரீனிவாசா சேவா சங்கம் செக்ரட்டரி, அவரை தொடர்ந்து இணை செக்ரட்டரி மற்றும் உப தலைவர்கள் எம்ஜி கருணாநிதி. இவர் வந்து நம்முடைய வீரராகவ ரெட்டியாருடைய ஆத்மார்த்தமான நண்பர். இவர் யார் அப்படின்னா, இறைப்பணிக்கு மிகவும் உகந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பக்தர். அதாவது வாழைப்பந்தல் என சொல்லப்படுகின்ற வாழைப்பந்தலே அநேக பக்தர்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய பச்சையம்மனுடைய ஆத்மார்த்தமான பக்தர். அந்த பச்சையம்மனுக்கு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் செய்த ஒரே பக்தர். இவருடைய பெயர் திரு அமிர்தலிங்கம், ஈக்காட்டு தாங்களிலே வசிக்கின்றார். இவர் நம்ம பெருமாளிடத்திலே ஒரு ஆத்மார்த்தமான பக்தர். நம்ம வீரராகவ ரெட்டியார் என சொல்லப்படுகின்ற சீனிவாசா சேவாசங்க தலைவருடைய மிக சிறந்த நண்பர். இவர்களும் நம்ம சீனிவாசா சேவாசங்களுடைய செயலாளர், உப செயலாளர், உப தலைவர், பொருளாளர் பாலசுப்பிரமணியம், கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய கோதண்டராமசுவாமி ஆலயத்திற்கு மகா விசேஷமான கும்பாபிஷேகங்கள் செய்ய இருக்கின்றதால் பக்தர்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1989 ஆரம்பித்த இறைப்பணி இன்று வரை தொடராமல் நடந்து கொண்டிருக்கின்றன. இனிமேலும் தொடர வேண்டும் என்று பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். பக்தர்களுக்கு ஒரு விண்ணப்பம், நம்முடைய கோதண்டராமர் சுவாமி ஆலயத்திலே கிட்டத்தட்ட 1989 திருப்பணி நடைபெற்று மகா சம்ப்ரோக்ஷணம் முதல் சம்ப்ரோக்ஷணையாக ஆரம்பிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து 89, 2000, 2003, 2005 அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 சம்ப்ரோக்ஷனை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 2022 வருகின்ற மே மாதம் 6, 7, 8 நடக்கப்பெற இருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேகம் 7வது கும்பாபிஷேகம். ஆகையினால இந்த இத்தனை வைபவங்களும் 89 வருடத்திலே ஸ்ரீ சீனிவாசா சேவா சங்கம் என்று ஒரு நிர்வாகிகள் ஆரம்பிக்கப்பட்டு கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டு நம்ம நந்தம்பாக்க கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் ஸ்ரீனிவாசா சேவா சங்க நிர்வாகி பக்தர்களும் சேர்ந்துதான் இத்தனை வைபவங்களையும் அத்தனை கும்பாபிஷேகங்களும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே நடைபெற்று வருகின்றன. ஆகையால் இந்த கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக செய்ய வேண்டும் என்று கிராம பொதுமக்கள் ஆசையுடனும் ஸ்ரீனிவாசா சேவா சங்க நிர்வாகிகள் ஆசை பிரகாரம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் இந்த மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற இருக்கின்றதால் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகங்களை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். பக்தகோடிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சீனிவாச சங்கத்தின் தலைவர் திரு வீரராக ரெட்டியார் அவர்களுடைய தலைமையிலும் மற்றும் அதன் உறுப்பினர்கள், தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வருகின்ற 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதால் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 மணிக்குள் கும்பாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மாலை 5 மணிக்கு நாட்டிய பேரொழிகள் நடத்தும் நாட்டிய விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 6 மணிக்கு மேல் சில பஜனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 8 மணிக்கு திருவதி விழா புறப்படுவதற்காக 3 சாமிகள் புறப்பாடுகள் உள்ளன. 1 ராமர் அவர்களும், 2வது கிருஷ்ண அவதாரமும், 3வது பெருமாள் அவதாரமும் எடுத்து 3 சாமி புறப்பாடுகள் புறப்படுவதால் வான வேடிக்கைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பேண்டு வாத்தியங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளோடு நடந்து கொண்டு இந்த திருவிழா புறப்படுத்தப்பதால் பக்த கொடிகள் அனைவரும் வந்து இதில் கலந்து கொண்டு பெருமாளின் அருகத்தை பெருகுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வாரி பெருமாளின் அருகளை பெருகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.